ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அக்டோபர் 6 மற்றும் 9 தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும். ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. செப்டம்பர் 23 வேட்பு மனுக்கள் பரிசீலனை. மனுக்களை திரும்பப் பெற 25 தேதி கடைசி நாள். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களில் நடத்தை விதிமுறைகள் அமல். அக்டோபர் 12 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 23 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் 30 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த நீட் தேர்வு விலக்கு மசோதா நிறைவேற்றம். குடியரசுத் தலைவர்களிடம் ஒப்புதல் பெற தமிழ்நாடு அரசு முடிவு. நீட் தேர்வு விலக்கு மசோதாவிற்கு அதிமுக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வரவேற்பு. மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக பேரவையில் இருந்து வெளிநடப்பு. மருத்துவ படிப்பில் சேர மாணவர்களின் தரத்தை நீட் தேர்வு உறுதி செய்யவில்லை. கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் நீட் தேர்வு எதிரானது என்று மசோதாவில் விளக்கம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை வரை அடகு வைத்து வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி. ஓரிரு நாட்களில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட 535 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஜனநாயகத்தின் மீது விழுந்த வடு. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. குஜராத் மாநிலத்தின் 17வது முதலமைச்சராக பதவியேற்றார் பூபேந்திர பட்டேல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக ஆளும் மாநில அமைச்சர்கள் விழாவில் பங்கெடுப்பு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பெகாசஸ் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு மறுப்பு. கூடுதல் அவகாசம் கேட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் கண்டனம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 4வது குற்றவாளி ஜம்ஷீர் அலி விசாரணைக்கு ஆஜர். மேலும் 30 சாட்சிகளை சேர்க்க போலீஸ் நடவடிக்கை. இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கேப்டன் பதவியில் இருந்து விலகுகிறாரா விராட் கோலி? வலைதள செய்திகளுக்கு பிசிசிஐ மறுப்பு. 3 வித போட்டிகளிலும் கோலியே கேப்டனாக தொடர்வார் என உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.